நம்மளோட மனசுக்கு என்ன விதமான சஜஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஆழ்ந்த மனசுக்கு ஜோக்குக்கும் ரியாலிட்டிக்கும் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உன்கிட்ட ஆர்கியூ பண்ணுது, அது எப்போவுமே உன்னோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீ ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அதுக்கு ஐ காண்ட் அஃபோர்ட் இட், இதனால் முடியாது அப்படின்னு சொல்லிக்காத. அது உண்மையாக இருந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுவேன், ஐ கேன் பை இட் வென் ஐ கேன் அப்படின்றதாவது நீ நம்பணும். நான் இதை வாங்குவேன், அது என் மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நீ தெளிவாக இருக்கணும். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுற அப்படின்றத நீ சூஸ் பண்ணிக்கலாம். நீ ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஜாய்ஃபுல்லாக, ஹாப்பியாக ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா அது உன்னை தேடி கண்டிப்பாக உனக்கு திரும்ப வரும். அப்படி தான் உனக்குள்ளேயே நீ ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டியாக உருவாக்குற. உன்னோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது வெளி மனது அப்படின்றது உன்னோட வாட்ச்மேன் மாதிரி, உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கேட்டில் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கும். அதுதான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது போகணும் எது போகக்கூடாது அப்படின்றத அலோவ் பண்ணுறது. ஸோ நீ ஒரு நல்ல விஷயத்தை நம்ப ஆரம்பித்தேன்னா அது எப்போவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, உனக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் பவர், உன்னோட சக்தி என்னன்னு பார்த்தேன்னா, உன்னால் எதுவாக இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில் நீயே சூஸ் பண்ண முடியும். அது ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, அது அபண்டன்ஸாக இருந்தாலும் சரி, உன்னால் அதையும் சூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற சாய்ஸ் உன்கிட்ட தான் இருக்குது.